பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்கள் சென்னையில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வர உணவகம் என்ற ஒரு உணவகத்தில் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி குண்டுவெடித்தது. இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரித்து வருகிறது. இதில் கைப்பற்றப்பட்ட பல்வேறு சிசிடிவி காட்சிகளில் இருந்த தேடப்படும் நபர்களுடைய அடையாளங்களை வைத்து தொடர்ந்து இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதுல ஏற்கனவே என்ஐஏ வழக்குகள்ல குறிப்பாக பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட நபர்களை தான் என்ஐஏ வந்து அந்த வழக்குகளிலே வந்து அவர்கள் விசாரணை செய்து வருவார்கள். எனவே அது போன்ற வழக்குகளில் தேடப்படக்கூடிய நபர்களுடைய அடையாளத்தோடு ஒப்பிட்டும் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போல பெங்களூரு ராமேஸ்வரம் உணவகத்தில் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு அந்த நபர் தப்பி சென்ற ஒரு சந்தேகத்திற்கிடமான நபர் தப்பி செல்லக்கூடிய பல்வேறு சிசிடிவிகளை என்ஐஏ கைப்பற்றியது. அதில் ஒரு நபர் தொப்பி அணிந்து சென்று தொடர்ந்து அவர் செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்குள் அந்த நபர் வந்து தொப்பியை அகற்றிவிட்டு செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகிறது. எனவே இந்த இடைப்பட்ட இந்த பகுதிக்குள் தான் அந்த தொப்பி எங்கேயாவது விட்டு சென்ற வேண்டியிருக்கும் என்று என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி ஒரு கழிவறைக்குள் இருந்து அந்த தொப்பியை கைப்பற்றியதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதில் அந்த கழிவு அந்த தொப்பியில் இருந்த அவருடைய முடி, அந்த நபர் பயன்படுத்திய அந்த தொப்பியை பயன்படுத்திய நபர்களுடைய முடியை எடுத்து அது டிஎன்ஏ சோதனைக்கும் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குற்ற வழக்குகளில் தொடர்புடைய, அதாவது என்ஐஏவால் தேடப்படக்கூடிய நபர்களுடைய விவரங்கள் இருந்ததுனால அதில் அவர்களுடைய குடும்பத்தினரோடு அவற்றை ஒப்பிட்டு பரிசோதனையை செய்திருக்கிறார்கள். அதுல சிவமோகா மாவட்டத்தை சேர்ந்த, கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர் என்பதை வந்து அது அவருடைய குடும்பத்தினருடன் ஒப்பிட்டு அதை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். சாஹிப் என்ற அந்த நபருடைய முடிதான் என்பதையும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த நபரை தேடிய பொழுது இவர் அங்கிருந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழ்விற்கு பிறகு கர்நாடகாவிலிருந்து கேரளாவிற்கும், கேரளாவிலிருந்து அவர்கள் தமிழகத்திற்கு வந்து அங்கிருந்து அவர்கள் ஆந்திரா எல்லைக்கு சென்று நெல்லூரில் தான் இறுதியாக அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் வந்து என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இவருடன் மேரூர் நபரும், அதாவது தாகா என்ற அப்துல் மாத்ரன் தாகா என்ற மற்றொரு நபரும், இவரும் வந்து கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்த இருவருமே ஏற்கனவே என்ஐஏ வழக்குல 2020 இந்த சிவமோகா ஐஎஸ் மாடல் என்ற ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கில் தேடப்படக்கூடிய நபர், 4 ஆண்டுகளாக என்ஐஏவால் தேடப்படும் குற்றவாளியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர்கள். இந்த இரண்டு பேரையும் என்ஐஏ தேடி வந்த நிலையில் தான் இவர்கள் இருவருமே இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் என்பதை என்ஐஏ கண்டுபிடித்திருக்கிறது. இந்த இரண்டு நபர்களுமே இதன் வழியாக, அதாவது தமிழகத்தின் வழியாக இவர்கள் தப்பிச் சென்றது மட்டுமில்லாமல் ஜனவரி மாதத்தினுடைய 2வது வாரத்திலிருந்து பிப்ரவரி மாதத்தினுடைய 1வது வாரம் வரை அவர்கள் வந்து சென்னையில திருவல்லிக்கேணி பகுதியில ஒரு விடுதியில் வந்து தங்கியிருப்பதாகவும் வந்து தெரிய வந்திருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த மயிலாப்பூர் பகுதியில இந்த நகர் சாஹிப் என்ற நபர் வந்து இந்த தொப்பியை இங்கே வாங்கியிருக்கிறார் என்பதையும் வந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த குறிப்பிட்ட கடையில் சென்று அந்த ரசீதை வைத்தும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நபர் இங்குதான் அந்த தொப்பியை வாங்கியிருக்கிறார் என்பதையும் என்ஐஏ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது தமிழக காவல்துறையும், அதாவது தீவிரவாத தடுப்பு பிரிவு என்று சமீபத்தில் அமைக்கப்பட்டது, அந்த அவர்கள் உதவியுடன் தான் இந்த விசாரணையும் வந்து ஒரு மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே சென்னையில் அவர்கள் இருந்ததும் வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதனால இது தொடர்பாக வந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக காவல்துறையிலும் இது தொடர்பாக இந்த விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் இங்கு தங்கியிருந்த பொழுது யாரிடம் அவர்கள் தொடர்பில் இருந்தார்களா, யாருடைய உதவியுடன் இங்கு தங்கியிருந்தார்கள் என்ற கோணத்திலும் விசாரிக்கப்படுகிறது. இங்கிருந்து வந்து ஆந்திராவிற்கு தப்பிச் சென்று நெல்லூரில் தான் இறுதியாக அவர்களுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுடைய தொடர்பு இல்லை. இந்த இரண்டு பேரும் மட்டும்தான் இங்கு இருந்தார்களா, வேறு யாரும் நபர்கள் இவர்களுக்கு வந்து உதவி புரிந்தார்களா என்ற கோணத்திலும் வந்து விசாரிக்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகும் இவர்கள் வந்து கர்நாடக எல்லையிலிருந்து கேரளாவுக்கு சென்று, கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் வருது, சென்னை வழியாக பிறகு ஆந்திராவிற்குள், ஆந்திர எல்லை வழியாக அவர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என்பது வந்து தெரிய வந்திருப்பதனால இந்த 4 மாநிலங்களிலுமே என்ஐஏ அதிகாரிகள் அந்தந்த மாநில காவல்துறையோடு தீவிரமாக அவர்களோட உதவியுடன் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், ஏற்கனவே இவர்கள் தேடப்படக்கூடிய நபர்கள் 4 ஆண்டுகளாக என்ஐஏ இவர்களை தேடி வருகிறது என்ற பொழுது அவர்கள் எங்கெல்லாம் இந்த 4 ஆண்டுகளாக வந்து தங்கியிருந்தார்கள், வேறும் எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் என்பது குறித்தும் வந்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. என்ஐஏ இது தொடர்பாக ஏற்கனவே வந்து இந்த சந்தேகப்படக்கூடிய இந்த நபர்கள் குறித்த விவரங்களை தெரிவித்தால் 10 லட்சம் ரூபாய் வந்து வெகுமதி அளிக்கப்படும் என்று என்ஐஏ அறிவித்திருக்கிறது. இது மேலும் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை உதவியுடன் தொடர்ந்து அவர்களை தேடக்கூடிய நபர்களும், தற்பொழுது யார் இந்த ராமேஸ்வரம் உணவகத்தினுடைய குண்டுவெடிப்பு தொடர்புடைய நபர்கள் யார் என்பது வந்து
எண்ணெய் அதிகாரிகள் உறுதிபட தெரிவித்திருக்கிறதுனால இந்த நபர்களை வந்து தீவிரமாக தேடக்கூடிய நடவடிக்கைகளை தற்பொழுது எண்ணெயை ஈடுபட்டிருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆதாரங்களை இவர்கள் வந்து இன்னும் எங்கெல்லாம் இவர்கள் தங்கியிருந்தார்கள், எங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்ற கோணத்திலையும் தொடர்ந்து எண்ணெய் பல்வேறு தகவல்களை திரட்டி அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருப்பதாகவும், இதுவரை 1000 மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை இந்த வழக்கு தொடர்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலும் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி இவர்கள் வந்து எங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு விசாரணையை வந்து மேற்கொண்டிருப்பதாகவும் வந்து எண்ணெய்களுடைய முதற்கட்ட விசாரணையில தகவல் வந்து தெரிய வந்திருக்கிறது.